Hi, hello guys, welcome and welcome back to Hi Universe YouTube channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஜெனியூனாக ட்ரஸ்டடாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரோயலோவில் பார்த்தீங்கன்னா வந்து டே பை டே வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஈஸியாக நீங்கள் பர் டேக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது இந்த ரோயலோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அதுக்கான டீட்டெயில்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரியும். அண்ட் இதில் நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும், ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் நம்ம பேமெண்ட்டு வித்ராவல் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ப்ரூஃப் வந்து அதாவது அந்த பேமெண்ட் வந்து இன்றைக்கி நமக்கு கிரெடிட் ஆகிருக்கும், எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அண்ட் நிறைய பேர் வந்து பேமெண்ட் எடுத்திருக்காங்க அதுக்கான ப்ரூஃபையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவும் நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அண்ட் உங்களுக்கு இந்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம சேனலை வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன்ஸ் வந்து என்னென்ன விதமான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரோயலோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த டெலிகிராம் குரூப்பில் தான் உங்களுக்கு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு தான் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளோட ரோயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்கோட நெக்ஸ்ட் அதாவது ஜோனல் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ மண்டே 3rd July 2023 ஓகேங்களா, இனிமே தான் வந்து அதாவது இன்றைக்கி வந்து 1st July, ஸோ 2nd 3rd, ஸோ 3rd வந்து ஜூலை நமக்கு வந்து ஓப்பன் ஆக போது. டைமிங் பார்த்திங்கன்னா 9 AM to 10 AM, ஸோ இந்த டைமிங்குள்ளே ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜோனல் டேரக்டர்ஸ் இந்த நேம்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிற ஒரு பீப்புளாக இருக்கீங்க, டேரெக்டாக போயிட்டு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக விசிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து லைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹோப் இருக்கும். ப்ளஸ் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய விதமான பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இப்போது நமக்கு 3rd பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலையும் வரப்போகுது, ஸோ விருப்பம் இருக்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம நியூ ஐடிஸ் வந்து போடும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நியூ ஐடி போடும்போது உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும், இட்ஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் நியூ ஐடி வந்து போட போகிறீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து தருவாங்க சரிங்களா. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும், உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்களோட மெயில் ஐடி எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் இல்லையா. ஸோ அந்த பேஜ் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், இது வந்து மஸ்ட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூஸில் உங்களுக்கு தேவைப்படலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் நியூ ஐடி போடக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இமீடியட்டாக நீங்கள் ஃபில் பண்ணோடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பேஜ் ஃபில் பண்ணிவிட்டு அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ரோயலோவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி முடித்தோடனே வந்து கண்டிப்பாக வந்து ஃபில் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வந்து சிங்கிளான ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேன் கார்டு எல்லாமே வந்து கம்பல்சரி இருக்கணும், அது இருந்தால் தான் நம்ம ரோயலோவில் வந்து உங்களால் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் சேலரி அமௌண்ட்டு ரெக்வஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் மேலே விசிபிள் ஆகும், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வச்சுட்டு ரெக்வஸ்ட் கொடுங்க. நம்ம டீட்டெயில்ஸில் மிஸ்டேக் இல்லை பட் பேமெண்ட் வரல அப்படின்னா அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வீக்லி பார்த்தீங்கன்னா வந்து இதில் வித்ராவல் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து 2 times வித்ராவல் பண்ணிக்கலாம், எப்போ பண்ணால் வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 days நம்ம வந்து வித்ராவல் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வித்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து சேலரி அமௌண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுடைய அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும்.
ஸோ அந்த மாதிரி ஷோ ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு காட்டும். அந்த பேஜ் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வித்ரா அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் வந்து எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லை, பட் உங்களுக்கு பேமெண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட இஷ்யூஸ் இருக்கும். அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு சப்போஸ் எப்பயாவது வந்துச்சு அப்படின்னா அது சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரெடிட் அமௌண்ட் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து டெலிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ வர வரைக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா ரெக்வஸ்ட் கொடுக்க வேணாம், உங்கள் அப்ளைன் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு பதில் ஜீரோ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஓ அப்படிங்கிற ஆப்ஷனெல்லாம் நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் வந்து மாற்றி நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க சரிங்களா. ஸோ மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்க, பட் இருந்தாலும் லைட்டாக உங்களுக்கு மிஸ்யூஸ் ஆகி உங்களுக்கு மாறி வந்து விழுந்திருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதாவது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் வரப்போகிறது கிடையாது, அதை நீங்கள் சால்வ் பண்ணால் மட்டும்தான் வரும். அதுக்காக தான் இவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டும், அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு அப்ளைன் கிட்டே கேட்டுக்கோங்க, அதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாலெட்டில் 300 ரூபீஸ் இருந்தால் எவ்ரி வீக் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் தேர்ஸ்டே டு சாட்டர்டேக்குள்ளே உங்களுக்கு எப்போ வேணாலும் வந்து ரிசீவ் ஆகும் சரிங்களா. அது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே அப்படின்னா சாட்டர்டே மார்னிங் கிடையாது, சாட்டர்டே நைட் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும், ஒரு 8:00 வரைக்கும். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் சேலரி கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க, உங்கள் நேம் உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அது பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் ஏதாவது ஒரு நேமில் வந்து உங்களோட நேம் கொடுக்குறீங்க, ஆனால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதே சேம் நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. நீங்கள் எப்போ வித்ராவல் கொடுத்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உங்களுக்கு கிரெடிட் ஆகும் சரிங்களா. அதனால் ஆரம்பத்தில் புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. தென் ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் பேன் கார்டுக்கு ஒரு ஐடி மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதே டீட்டெயில்ஸ் வேறு ஐடிக்கு கொடுக்கக்கூடாது, பேமெண்ட் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரூல்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ரோயலோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிங்கிள் பர்சன் சிங்கிள் ஐடி தான் வந்து யூஸ் பண்ணணும், ப்ளஸ் உங்களுக்கு அதே நேமில் பேன் கார்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட நேமாக இருக்கட்டும் பேன் கார்டாக இருக்கட்டும் அண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே நேமில் இருக்கணும், ப்ளஸ் ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேறு அதாவது வேறு நியூவாக ஏதாவது ஐடி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேறத்தவங்களோட பேன் கார்டு கொடுத்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து செட் ஆகாது, பேமெண்ட்டும் வராது சரிங்களா. எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, பட் பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்கிற வெயிட் பண்ணுங்க, கஸ்டமர் கேர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனு. எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு இருக்குது, ஆனால் பேமெண்ட் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கஸ்டமர் கேர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், கூடிய சீக்கிரமாகவே வரப்போகுது. அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான ப்ரூஃபையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பேமெண்ட் வித்ராவல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான ப்ரூஃப் வந்து கிரெடிட் ஆனதை தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பேமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது 100% வந்து ஷியராக வந்து கிரெடிட் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃபார்ம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ப்ளஸ் இதில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து தெரிஞ்சிருக்கும். அதையும் நீங்கள் வந்து என்ன பிளான் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீக்லி வீக்லி நீங்களும் வந்து ஈஸியாக பேமெண்ட்டை வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நிச்சயமாக வந்து இது ஒரு ட்ரஸ்டடான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே காய்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ராயலில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உடனே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.